ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. இன்றைக்கி நம்ம சொல்ல 900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட 2BHK காம்பேக்ட் ஹவுஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹவுஸ் கோயம்புத்தூரில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, மேட்டுப்பாளையம் ரோட்டில் மத்தம்பாளையம்ங்கிற பிளேஸில் பிஎஸ்சி கார்டனில் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்எச்சிலிருந்து நம்ம ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 700 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அக்ஸரம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸிலிருந்து ஜஸ்ட் 400 மீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த ஏரியாவில் நிறைய ஹவுசஸ் இருக்குது. இது வந்து கிழக்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் கேட் வந்து கிழக்கு பார்த்து வச்சுருக்காங்க, ஆனால் வீட்டோட மெயின் டோர் வந்து மேற்கு பார்த்து அமைச்சிருக்காங்க. இந்த சைட்டு வந்து 40 அடி அகலமாகவும் 25 அடி நீளமாகவும் இருக்குது. டோட்டல் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் எலிவேஷன் டிசைனுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே என்ட்ரு ஆனோன்னா போர்ட்டிகோ. போர்ட்டிகோட சைஸ் 9x13. போர்ட்டிகோ வாலுக்கு பார்த்தீங்கன்னா செராமிக் டைல்ஸ், ஃப்ளோருக்கு வந்து பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டிலேருந்து 4 பக்கமும் 2 அடி இடம் விட்டு காம்பவுண்ட் வால் அமைச்சிருக்காங்க. போர்ட்டிக்கோட நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது ஈசானிய மூலையில் வந்து வாட்டர் சம்ப் அண்ட் போர்வெல் அமைச்சிருக்காங்க. போர்வெல் வந்து 200 ஃபீட் வரை போட்டிருக்காங்க. வாட்டர் சம்ப் பார்த்தீங்கன்னா 5000 லிட்டர் கெப்பாசிட்டி. செப்டி டேங்க் வந்து நார்த் வெஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோலிருந்து 2 படிக்கட்டேறி வீட்டுக்குள்ளே என்ற மாதிரி கட்டியிருக்காங்க. படிக்கட்டுக்கு வந்து கிரானைட் போட்டிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப். எம்எஸ் ஸ்டீல் கிரில்லு, டிசைனர் கிளாஸ் போட்டிருக்காங்க. மெயின் டோர் வழியாக லிவிங் ஹால். ஹாலோட சைஸ் 10x16. இது வந்து ஷோகேஸ் வைக்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு புறமே 2x2 சைஸ் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே வாலில் 2 செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு 1 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. விண்டோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உள்ள பண்ணியிருக்காங்க. எம்எஸ் ஸ்டீல் கிரில் அண்ட் டிசைனர் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஹால் சீலிங்கில் 4 சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த டிசைனுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஹாலில் இருந்து கிச்சன் கென்ட்ரோரோ. கிச்சன் வந்து சவுத் ஈஸ்டில் அதாவது அக்னி முனையில் கட்டியிருக்காங்க. கிச்சனோட சைஸ் 10x8. வாலுக்கு புறமே செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஷைனிங்கான கிளாசி டைப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறைய செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபோட வாலுக்கு புறாமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஓவர் ஹெட்டில் எல் ஷேப்பில் காங்கிரீட் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இது கிச்சனோட கவுண்டர். கவுண்டர் டாப்புக்கு வந்து கிரானைட் போட்டிருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேசேஜ் இருக்குது. இப்போ இந்த பேசேஜ் வெளியே போகிறோம். அந்த பேசேஜோட எண்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம், ரைட் சைடில் செகண்ட் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம். ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சைஸ் 10x10. ஃப்ளோருக்கு வந்து 2x2 சைஸ் வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நிறைய செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஓவர் ஹெட்டில் பெரிய காங்கிரீட் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு 1 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். ரெடிமேட் பிவிசி வெயிட்லெஸ் டோர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் 4.5x4.
வாலுக்கு பூரா செராமிக் டைல்ஸ், ஃப்ளோருக்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். திங்ஸ் வைக்கிறதுக்கு கார்னரில் ஒரு சின்ன ஸ்லாபு, சவர்ஸ் ஃபிட்டிங்ஸ் பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. எஸ்ஏஜ் வழி செகண்ட் பெட்ரூம்க்கு என்ட்ராரும். இந்த பெட்ரூமோட சைஸ் 10x8. ஃப்ளோர் பூரமே 2x2 சைஸ் வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஒன் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹெட்ல பெரிய காங்கிரீட் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். பிவிசி வெயிட்லெஸ் ரெடிமேட் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 5.5x4.5. இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க. வெளியே ஸ்டேர்கேஸ் கீழே வந்து அவுட் சைட் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் 3.5x5. இது வந்து இந்தியன் டாய்லெட் டைப். வாலுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது டெரஸ் போகிறதுக்கான படிக்கெட். 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க. சைட் வந்து கிழக்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் கேட் வந்து கிழக்கு பார்த்துருக்கு. வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஷோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.